தென்னாட்டுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை. பெண்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள். வீட்டில் விளக்கேற்றும் போது முன் வாசலை திறந்து வைக்க வேண்டும், பின் வாசலை மூடி வைக்க வேண்டுங்க. இல்லைனா நம்ம சாமி கும்பிட்டு இருக்கும்போது தெய்வமாகப்பட்டது பின்வாசல் வழியாக வெளியேறிடும். மகாலட்சுமி வீட்டிற்கு முன்பு வாசல் வழியே வந்து தங்குவது தான், பின்வாசல் வழியே மூட வேண்டுங்க. அந்த மகாலட்சுமி ஆகப்பட்டவர் வீட்டினுடைய முன்வாசல் வழியாக தாங்க வாசம் பண்ணுவாளுங்க. எண்ணெய் ஊற்றிய பின்பு தான் திரியை போட வேண்டுங்க. அடுத்தது, விளக்கேற்றிய பின்பு நன்கு குளிர வைக்கும் போது கற்கண்டு அல்லது அதுக்குண்டான ஒரு பொருட்கள், பூவினுடைய காம்பு, இதில் தாங்க விளக்கு வந்து குளிர வைக்கணுங்க. விளக்கு வைத்த பின்பு வீட்டை துடைப்பதோ, சுத்தம் பண்ணுவதோ, கூட்டுவதோ, வலிப்பதோ, இல்லை வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துகிட்டு போய் வெளியில் போடுவதோ அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. விளக்கை துடைக்கக்கூடாதுங்க. அடுத்து விளக்கேற்றும் போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் யாரும் அழக்கூடாதுங்க, தூங்கக்கூடாதுங்க. ஒரு வீட்டில் விளக்கேற்றுறோன்னா அந்த வீட்டில் யாரும் தூங்கக்கூடாது. ஒருத்தர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கேற்றுனீங்கன்னா அதுக்குண்டான நன்மைகள்ன்றதும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.